கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அவன் செய்யாத தவறுக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாத தீர்ப்பளித்த மன்னன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்றலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்று உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. காட்சி ஒன்று, பாண்டிய மன்னனின் அரசவை. அரசே, அரசே, நம் அரண்மனைக்கு அழுத கண்களுடன் தலைவிரி கோலத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் தான் கூறுவேன் என்று சொல்கிறார். ஏதோ நீதி கேட்டு வந்திருக்கிறாளாம். என்ன நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே வர சொல். இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னனே, உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவிற்காக தன் தசையையே அறுத்துக் கொடுத்தான சோழ மன்னன் சிபி, அவனை பற்றி நீ அறிவாயா? போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க, அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொண்டதற்காக தம் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லாமல் அதை விட்டு விட்டு வேறு ஏதோ சொல்கிறாயே. இழப்பின் அருமை தெரியாத பாண்டியனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? இதுவரை நான் கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வந்த புகார் நகரமே எம்மூர். அவ்வூரில் பலியேதும் இல்லா புகழ் மிக்க மாசாத்துவன் மகனாக பிறந்த கோவலனின் மனைவி கண்ணகி நான். ஓ, இப்போது புரிகிறது, அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழாதே. என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள் வினை பயனால் உன் நகருக்கு வந்து என் ஒற்றை காற்றிலம்பை விற்கமோ என்று உன்னால் கொலை செய்யப்பட்டானே என் கணவன். பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது ஒன்றும் தவறல்ல, அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் அறநெறியுமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, ஏன் உனக்கு தெரியாதா? அறநெறி தவறிய மன்னா, தவறிழைத்தவர்களை கொள்வது கடுங்கோல் அல்ல என்று நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் தவறிழைத்தவன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பும் மரசைக்குரிய சிலம்பல்ல. இதோ அதன் இணை சிலம்பு என்னிடம் உள்ளது. என் சிலம்பின் பரல்கள் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையானில் அரசிக்குரிய சிலம்பின் பரல்கள் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவையிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். பார், யார் அங்கே? கோவலனிடம் இருந்து பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கண்ணனிடம் இருந்து பெற்ற சிலம்பு. அறநெறி தவறாதவர் என்று உன்னை நீயே கூறிக்கொள்ளும் மன்னா. இதோ நீ செய்தது தவறு என்று இப்போதே நிரூபிக்கிறேன். பார். என்ன, இரண்டு மாணிக்க கற்களா? தவறுத்தி விட்டேனே. இனி என் குலத்தில் எவரும் செய்யாத தவறுக்கு ஆளாகிவிட்டேனே. யானோ அரசன், யானை கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத தவறுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேல் நான் வாழ்வது தகுமா? இனி என் வெண்பற்ற கூட எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இனி என் வாழ்நாள் இன்றோடு முடிவடைவதாக.